கோடீஸ்வராய நமக. வணக்கம். அவதாரங்களிலே பல வகையான அவதாரங்கள் உண்டு. சில நேரங்களில் இந்த அவதாரம் விண்ணிலிருந்து மண்ணிற்கு நேரடியாக வந்திருக்குமோ என்று நாம் நினைக்கும் அளவிற்கு இருக்கும். சில நேரங்களில் சில அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட கானகத்து பகுதியிலே குழந்தையாக இருக்கும். ஒரு 3 மாத குழந்தை போன்று இருக்கும். ஆனால் அதனுடைய பிறப்பு, எப்படி அந்த குழந்தை பிறந்தது, எப்படி அந்த குழந்தை அந்த கானகத்திற்கு வந்தது என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அவைகளெல்லாம் ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். இதற்கு உதாரணம் யார் என்று கேட்டீர்களே ஆனால் பகவான் நித்யானந்தர். அதாவது எங்கேயோ ஒரு கோடியில், கேரளத்தில் உள்ள ஒரு கோடியில், ஒரு கானகத்தில் 2 மாத குழந்தையாக அவதரித்து பின்பு அந்த குழந்தையானது வளர்ந்து அது ஒரு பெரிய சித்தர் என்று இந்த உலகத்தார் உணர்ந்து பின்பு இந்தியாவின் மறுகோடியான மும்பைக்கு அருகில் உள்ள கணேஷ்புரியில் பிரபஞ்ச அடக்கமானது அந்த மாபெரும் சிவசித்தர் பகவான் நித்யானந்தர் அவர்கள். அதேபோன்று விண்ணிலிருந்து மண்ணிற்கு நேரடியாக வந்திருக்குமோ என்று ஒரு புரியாத புதிராக இருக்கும் அளவிற்கு உள்ள அவதாரங்களும் உண்டு. இதற்கு உதாரணம் யார் என்று கேட்டீர்களே ஆனால் எல்லாம் அல்ல நமது நடக்கும் நடராஜர் சிரிக்கும் சிவபெருமான் கோடி பகவான் ஆவார். அந்த மூட்டை சுவாமியின் அவதாரம் ஒரு மானிட வர்க்கம் மூலமாக பிறந்து தான் ஒரு சித்தர் என்று இந்த உலகமே, இந்த முழு உலகமும் உணராவிட்டாலும் உலகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் உணர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் பேசப்போகின்றது ஒரு முக்கியமான சம்பவம். இந்த முக்கியமான சம்பவத்திலே நான் சொல்லி முடித்த பிறகு நான் சில கேள்விகளை உங்கள் முன் வைக்கின்றேன், என்னுடைய சில விசாரணைகளை உங்கள் முன் வைக்கின்றேன். இதற்கு உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கின்றேன். அதாவது நான் ஏற்கனவே ஒரு தொடரில் சொல்லியிருக்கேன், மூட்டை சுவாமி அவர்கள் அதாவது அவர் வந்து இறந்து பின்பு அது ஒரு புரியாத புதிராக அவர் உயிர் பெற்று வந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கின்றேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூட்டை சுவாமி வந்து தன்னோட வாலிப வயசில் பழனியில் உள்ள அந்த இடும்பன் மலை, அப்புறம் அந்த பழனி அரசர் கல்லூரி அங்கெல்லாம் நடமாடிக்கிட்டு இருப்பார். அப்போ அவரை வந்து அதிகம் பேர் உணர்ந்ததில்லை, அதை பற்றி அவர் கவலைப்படுறதும் இல்லை. அவதாரங்களுக்கு அடுத்தவர்கள் தன்னை உணர வேண்டும் என்ற கவலையே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு உடம்பை பற்றிய ஒரு பிரச்சனையே இல்லை. உடம்பு வேறு, ஆன்மா வேறு என்று தெள்ள தெளிவாக உணர்ந்தவர்கள். அந்த சமயத்தில் அவர் வந்து மூட்டை சாமி வந்து இடும்பன் மலை பக்கமும் அந்த பழனி அரச கல்லூரி இங்கெல்லாம் அடைஞ்சிட்டு இருந்தார். அப்பப்போ வந்து கணக்கன்பட்டி வருவார். கணக்கன்பட்டி தான் அவரோட சொந்த ஊர். கணக்கன்பட்டிக்கு வருவார். கணக்கன்பட்டிக்கு வந்து உங்களுக்கு தெரியுமே நம்ம பால்கார ஐயா, அந்த பால்கார ஐயா வந்து ஞான வள்ளல் அவர்களின் நெருங்கிய நண்பர், நெருங்கிய உறவு, உறவில்லாத உறவு, அவர் உயிரில் கலந்த ஆன்மா எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த பால்கார ஐயாவுக்கும் கணக்கன்பட்டிக்கும் உள்ள உறவு வந்து ஒரு தெய்வீகமான உறவு. அதனால் பால்கார ஐயாவை பார்த்து வருவார். அப்போ ஒரு காலப்போக்கில் வந்து பால்கார ஐயா அந்த வயல்லையே வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி அவருக்கு ஒரு அமைப்பு வந்தது. பால்கார ஐயா வயல்லையே வந்து முட்டைசாமி ஐயா இந்த உலக அவதாரம் எடுத்ததுனாலே ஒரு நாடகம் ஆட வேண்டும் என்ற காரணத்தினால் பால்கார ஐயாவோட வயலில் அவர் வேலை செஞ்சார். வேலை செஞ்ச காலகட்டத்தில் பால்கார ஐயாவுக்கும் ஒரு குரூப்புக்கும் ஒரு தகராறு. பால்கார ஐயா வந்து நியாயமானவர், அவர் சொல்லப்போனால் அவரே ஒரு மகான் மாதிரி. அவர் வந்து வம்புக்கெல்லாம் போக மாட்டார். ஆனால் வம்பு இழுத்தவர்கள் வேண்டுமென்றே அவரை வம்பு இழுத்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அந்த பிரச்சனையின் காரணமாக மூட்டை சுவாமி அவர்கள் தலையிட்டு அவர் இந்த மனிதனாக அவதாரம் எடுத்ததுனாலே சில விஷயங்கள் பேச வேண்டியதாயிற்று. அது அந்த கும்பலுக்கு பிடிக்காததுனால் அவரை வந்து பயங்கரமான தாக்குதல், அவரை பயங்கரமாக தாக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவரை வந்து காரில் வச்சு கொண்டு போய்
இடும்பன்மலை பகுதியில் வந்து தூக்கி போட்டாங்க. இது வந்து இந்த சம்பவங்கள்லாம் வந்து பால்கார ஐயாவுக்கு தெரியாது. அப்போ பால்கார ஐயா வந்து கணக்கன்பட்டியில் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கோ ஊருக்கோ போயிருந்தார். கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த சம்பவம் நடந்த ஒரு 15 நாளாக அவர் ஊர்லேயே இல்லை. அவர் இருந்திருந்தார்னா ஒரு பெரிய அவரே வந்து சில உதவிகள்லாம் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து பிறகுதான் இந்த விஷயம் தெரிய வந்தது. அச்சா அவரை வந்து பால்கார ஐயா வயல்லேருந்து அவரை கொண்டு வந்து அடித்து போட்டு அங்கே அவர் பாடியை போட்டால் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இடும்பன்மலை பக்கம் போய் அங்கே ஒரு காட்டு போய் தூக்கி போட்டு அவங்க அந்த கும்பல் போயிடுச்சுங்க. ஒரு 3 நாளாக அன்கான்ஷியஸாக சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்கார் முட்டைசாமி ஐயா. பழனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி அப்போ வந்து டாக்டர் ராமநாதன், இப்போ தான் நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன், உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறேன். அங்கே வந்து பழனி ஆரம்ப சுகாதார ஆஸ்பத்திரியில் வந்து அப்போ டாக்டர் ராமநாதன் ஒருத்தர் இருந்தாராம். பல பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல பேர் சொல்லியிருக்காங்க. நான் அவரை டாக்டர் ராமநாதன் நான் பார்த்ததில்லை. அவர் கருப்பா சிறப்பாக வெள்ளையான் கூட எனக்கு தெரியாது. டாக்டர் ராமநாதன் ஒருத்தர் வந்து அவர் தான் அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணிவிட்டு அவர் நாடியை பார்த்துட்டு இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக்டருக்கும் காமிச்சு அவரும் பார்த்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் இது பண்ணி அங்கே அமரர் அறையும் இருக்கும் பாருங்கள். அதாவது இறந்தவங்களெல்லாம் வைப்பாங்கள்ல ஆஸ்பத்திரியில் அமரர் அறை, அமரர் அறையில் அவர் படுக்க போட்டாங்க. ஒரு இது மாதிரி காலிலையோ காலில் வந்து கட்ட விரலில் அந்த அமரர் இறந்து போயிட்டாங்க அடையாளமாக ஒரு அடையாளம் கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து கால் கட்ட விரலில் கட்டி அமரர் அறையில் அந்த பாடியை படுக்க வச்சுட்டாங்க. 4வது நாள் வந்து இந்த முட்டைசாமியோட உறவுகள் வந்து அந்த டாக்டர் ராமநாதனை பார்த்து, சார் எங்களுக்கு அந்த பாடி வேணும் சார் அப்படின்னு கேட்குறப்ப டாக்டர் ராமநாதன் சொல்லிங்க, சரி நீங்கள் பாடியை கொண்டு போகிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் அந்த இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். போய் பார்த்தா பாருங்கள், உலக அதிர்ச்சி, உலகத்திலேயே அப்படி ஒரு அதிர்ச்சியை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அமரர் அறையில் முட்டைசாமியோட உடம்பு காணும், உடம்பு இல்லை, பாடி இல்லை. அப்புறம் இவங்க குய்ய முறையோன்ட்டு என்னடா அது, நம்ம பாடியாவது வாங்கி நம்மளோட நம்ம அந்த கடமையை முடிக்கணும்னு நினச்சோம், இப்படி வந்து பாடி இல்லாமல் போயிடுச்சு என்னென்னு பார்த்தாங்கன்னா அவர் வந்து வர்றாங்க, வெளியே வர்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு வெளியே முட்டைசாமி சுற்றிக்கிட்டு இருக்காராம். அச்சா அப்புறம் டாக்டர் ராமநாதன் போய் அந்த அவங்க வந்து ரொம்ப சந்தோஷ அதிர்ச்சியில் டாக்டர் ராமநாதனை பார்த்து, சார் இந்த மாதிரி சார் அந்த ஐயா உயிரோடு இருக்காங்கன்னு பார்த்தோன்னே சொன்ன உடனே அவரும் ஆச்சரியம், ரொம்ப பயங்கரமான ஆச்சரியம். அவர் வந்து பார்க்குறாராம், முட்டைசாமி ஐயா உயிரோடு நடமாடிட்டு இருக்காங்க. அவர் சொன்னாராம், அந்த மக்கள்கிட்ட சொன்னாராம், அந்த உறவுகள்கிட்ட, முட்டைசாமியோட ஐயாவோட உறவுகள்கிட்ட சொன்னாராம், நான் வந்து என் கையால் டெஸ்ட் பண்ணி என் கண்ணால் பார்த்து நான் சர்டிஃபை பண்ணி அமர அறையில் வச்சேங்க. எப்படி இந்த இவர் வந்து உயிரோடு நடமாடிட்டுருக்காரு, எனக்கு இன்ன வரையும் ஒரு விஞ்ஞான புதிராக இருக்குது, மருத்துவ புதிராக இருக்குது, இது ஒரு தெய்வ அம்சங்க அப்படின்ட்டு மூட்டைசாமி ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாராம். இப்போ என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இப்போ இந்த வீடியோவை டாக்டர் ராமநாதன் இப்போ பௌதிக உடலோடு இருந்தார்னா இருக்கணும், அவர் அதான் என்னோடய ஆசை. டாக்டர் ராமநாதன் பௌதிக உடலோடு இருந்தார்னா இந்த வீடியோவை பார்த்தார்னா அவர் எனக்கு வந்து இந்த நடந்த அற்புதங்களோட பின்னணியை அவர் எனக்கு விளக்குனா நான் ரொம்ப நன்றி உடையவனாக இருப்பேன். அப்படி சப்போஸ் டாக்டர் ராமநாதன் இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது இருந்து பார்த்தாங்கன்னா அவங்க எனக்கு இதோட பின்னணி எனக்கு விளக்குனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முட்டைசாமி ஐயா அதன் பிறகு அந்த இடும்பன் மலையிலேயே ஒரு 5 வருஷம் ஒரு வைத்தியர் ஐயா வீட்டில் தங்கியிருந்தாங்களாம். அந்த வைத்தியர் ஐயாவும் மூட்டை சுவாமி சித்தரையாவும் ரெண்டு பேரும் நகமும் சதையும் மாதிரி. அதாவது எப்படி பால்கார ஐயா நம்ம சொல்கிறோம்ல கணக்கன்பட்டியில் வந்து பால்கார ஐயாவும் மூட்டை சுவாமி ஐயாவும் எப்படி தெய்வீக உறவோ அதே மாதிரி அந்த வைத்தியர் ஐயாவும் நம்ம மூட்டை சுவாமி ஐயாவும் ஒரு தெய்வீக உறவு. அந்த இடும்பன் மலையில் அந்த வைத்தியர் ஐயா வீட்டில் மூட்டை சுவாமி ஐயா 5 வருஷம் இருந்தாங்களாம். அந்த வீட்டை மையமாக வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே வருவாங்களாம். அதாவது அங்கே உள்ள பெட்ரோல் பங்க், பள்ளியில் உள்ள பெட்ரோல் பங்க்கு போவாங்களாம், பழனியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் போய் சுற்றிட்டு இருப்பாங்களாம்,
அப்புறம் எடுமன் மலையில் சுற்றிட்டு இருப்பாங்களாம். அவங்க கால் அந்த பக்கம் அவங்க கால் படாத இடமே கிடையாதாம். இப்போ என்னோட இன்னொரு கோரிக்கை, இன்னொரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைத்தியரையா தெய்வாதீனமாக அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்தார்னா இந்த வீடியோவை பார்த்தார்னா, அந்த வைத்தியர் ஐயா அப்போ உள்ள காலகட்டத்தில் முத்துசாமி ஐயாவோட அனுபவங்களை எனக்கு விளக்குனா ரொம்ப நன்றியுடையவனாக இருப்பேன். ஒருவேளை அந்த வைத்தியர் ஐயா வந்து இந்த பகுதியோட விட்டு மறைஞ்சு போயிருந்தாங்கன்னா, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா, அவங்க எனக்கு இதோட பின்னணியை விளக்கி முத்துசாமி ஐயாவோட அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னாங்கன்னா, நான் மிகவும் நன்றியுடனாக இருப்பேன். அது தவிர தோழர்களே, தோழிகளே, குழந்தைகளே, உங்களுக்கு ஏதாவது அந்த சமயத்தில் இடும்பன் மலைப்பக்கம் போய் உங்களுக்கு ஏதாவது முத்துசாமி ஐயாவோட அனுபவம் இருந்துச்சுன்னா அதை எனக்கு சொன்னீங்கன்னா, இது சம்மந்தமாக சொன்னீங்கன்னா நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். அந்த முத்துசாமி ஐயாவின் தெய்வீகமும் அவருடைய ஆன்மீகமும் அவருடைய சிவ இயல்பும் சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.